ஜிம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நம் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் நிகழ்வு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் என்றால் என்ன? சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது சூரிய கிரகண நிகழ்ச்சியாகும். அதாவது பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியனின் ஒளியை சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வந்து மறையக்கூடிய நிகழ்வு சூரிய கிரகணம் ஆகும். கிரகங்கள் அறிவியல் கண்ணோட்டத்தின்படி ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் ஆன்மீகத்தின்படி முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. இந்த ஆண்டின் இது இரண்டாவது சூரிய கிரகணம் ஆகும். அதாவது அக்டோபர் மாதத்தில் நிகழ உள்ளது. இந்த முறை வரக்கூடிய சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகின்றது. இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் 14, 2023 இந்திய நேரப்படி 8:34 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 2:25 மணி வரை நீடிக்கின்றது. இந்த கிரகணம் கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது. சூரிய கிரகணத்தின் போது சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவும் கூடாது. உடல்நிலை சரியில்லாதவர்கள் மட்டும் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். சூரிய கிரகண நேரத்தில் சுப காரியங்கள் செய்ய வேண்டாம். சூரிய கிரகண தோஷம்தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க கூடாது, நகம் கிள்ளக்கூடாது. சூரிய கிரகணம் நிகழும் போது பொது ஜனங்கள் விட கர்ப்பிணி பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பதே அவர்களுக்கு மிகவும் நல்லது. வெளியே வந்தால் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கு சில கதிர்வீச்சுகளால் பாதிப்பு உண்டாகும். அதனால் பிறக்க போகும் குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கிரகண நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரகண தோஷம் ஏற்படுகின்றது என்பது பொதுவான ஜோதிட கணிப்பாக இருக்கின்றது. சூரிய கிரகணம் பொதுவாக அமாவாசை நாளில் ஏற்படும். இதுவே சூரிய கிரகண நிகழ்வாகும். மீண்டும் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.